தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியதால் வராக நதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 126 அடி கொண்ட சோத்துப்பாறை அணை நேற்று நள்ளிரவு முழு கொள்ளளவை எட்டியது. அதனையடுத்து அணைக்கு வரும் 90 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் வராக நதி கரையோரம் உள்ள பெரியகுளம், வடகரை, தென்கரை, வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், குள்ளபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உபரியாக வெளியேற்றப்படும் நீரை பெரியகுளம், பாப்பிரெட்டிகுளம், தாமரைக்குளம் ஆகிய குளங்களில் தேக்கி வைக்கும் நடவடிக்கையை பொதுப்பணித்துறையினர் எடுத்து வருகின்றனர். மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் சட்டவிரோதமாக கேரள லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்த நபரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அலங்காநல்லூர் பகுதியில் செல்போன் மூலம் கேரள லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருவதாக அலங்காநல்லூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து லாட்டரி சீட்டு விற்பனை செய்பவர்களை பிடிக்க வாடிக்கையாளர்கள் போல் அவர்களை தொடர்பு கொண்ட போலீசார் அலங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர். அப்போது அந்த பகுதிக்கு வந்த பெரிய ஊர்சேரி பகுதியைச் சேர்ந்த 57 வயது செல்வம் என்ற முதியவரை கையும் களவுமாக பிடித்த போலீசார் அவரிடம் இருந்து கட்டுக்கட்டாக கேரள லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உசிலம்பட்டி கிளை சிறையில் அடைத்தனர். டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். 3 நாட்கள் பயணமாக டெல்லி சென்றுள்ள ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை அடுத்தடுத்து சந்தித்து பேசினார். பின்னர் வெள்ளிக்கிழமை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து ஆலோசித்தார். இந்த சந்திப்பின் போது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேர் விடுதலை மற்றும் தமிழகத்தின் முக்கியமான நிகழ்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. திருவள்ளூரில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியால் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அயப்பாக்கம் பகுதியில் நேற்று இரவு உயர்மின் கோபுர விளக்கை தொடங்கி வைத்த ஆட்சியர் பொன்னையா பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதற்காக சுமார் 50 பேர் அமரக்கூடிய அளவில் மேடை அமைக்கப்பட்டது. நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னதாகவே அம்பத்தூர் டன்லப் முதல் திருவேற்காடு கேம்ப் சாலையில் சுமார் 3 மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அரசு பேருந்துகள், ஆம்புலன்ஸுகள், பணிபுடிந்து வீடு திரும்பியவர்கள் கடும் அவதியடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொரோனா அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு வருவோர் 5 நாட்களில் குணமடைவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் மருத்துவ பணியாளர்களுக்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடத்தை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் வேறெந்த மாநிலங்களிலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் அதிக கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதால் தொற்றாளர்களை எளிதில் கண்டறிய முடிந்ததாக கூறினார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ.பி. சாஹியின் உடல்நிலை சீராக உள்ளதாக அமைச்சர் கூறினார். முன்னதாக உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள இயந்திரங்களில் அமைச்சர் விஜயபாஸ்கர் உடற்பயிற்சி செய்தார். ஆரம்ப நிலையில் அறிகுறி இருக்கிறப்ப வந்துட்டா வித்தின் 5 days, இதான் இன்னைக்கு எங்க டாக்டர் டீம் சொன்னது. சார், ஒருத்தர் பாசிட்டிவ் அப்படின்னு ஆரம்பிச்சப்பறம் 5 நாளுக்குள்ள மருத்துவமனைக்கு வந்துட்டா கூட நம்ம வந்து அவங்களை வந்து ஈஸியாக குணப்படுத்த முடியுது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் உடனே வந்துடணும். அதாவது ஒரு சிம்டம் வந்தால் உடனே வந்துடும். ஒரு காய்ச்சல்னா உடனே வந்துடணும், சளினா இருமல்னா உடனே வந்துடணும், உடம்பு வலி, இப்போ டயர்டு பாடி பெயின் அதெல்லாம் ஒரு சிம்டமாக இருக்குது, காஃப் இருக்குது, உடனே வந்துட்டால் நிச்சயமாக அவங்களை குணப்படுத்த முடியும். அவங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஸ்ப்ரெட்டை தடுக்க முடியும். சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழக ஐயப்ப பக்தர்கள் கேரள காவல்துறையின் இணையவழி தரிசன வரிசையில் முன்பதிவு செய்ய வேண்டும். வார நாட்களில் நாள் 1 to 1,000 பக்தர்களுக்கும் வார இறுதி நாட்களில் 2,000 பக்தர்களுக்கு மட்டுமே பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்படும். பக்தர்கள் தரிசனத்திற்கு முந்தைய 24 மணி நேரத்திற்குள் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும். தொற்றில்லாதவர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். 10 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் அனுமதி இல்லை. நெய்யபிஷேகம், பம்பையில் குளித்தல், இரவு நேரங்களில் சன்னிதானம், பம்பை கணபதி கோவிலில் தங்குவதற்கு அனுமதி இல்லை. எருமேலி மற்றும் வடச்சேரி வழியாக மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.